நம்ம ஒரு மேட்ச் போட்டிருந்தோம், அதில் ஒரு ஸ்குவாடை முடிச்சா அது மட்டும் என்னால் வீடியோ எடுக்கவும் இல்லை. நான் சாரி காய்ஸ், இப்போ நான் சும்மா ஒரு கேரக்டர் வச்சு போட்டு பாட்டு மாதிரி சுத்த போகிறேன். அதில் யார் பாட்டு மாதிரி இருக்கேன்னு சொல்ல போகிறாங்களோ அவங்களுக்கு 3000 ரூபா பரிசு. சும்மா தான் காய்ஸ் சொன்னேன், இதில் ஒரு ஃபேகாக தான் பண்ணுறது. அப்புறம் அங்கே யாரோ ஓடி போனேன், அங்கே ஒருத்தர் இருக்கான், லியோன் கேரக்டர் வச்சு போட்டிருந்தேன். அப்பா அடியோ, ஒரு கில்லை கொஞ்ச நேரத்துலேயே எடுத்துட்டேன். அங்கே ஒருத்தன் ஓடி இருக்கான் பாருங்க காய்ஸ், இருங்க நான் ஸ்கோப் போட்டு அடித்தா தான் எனக்கு ஒழுங்காக வரும். அப்படியே ஒன் டேப்லாம் நமக்கு அடிக்காது காய்ஸ், ஆனால் ஒரு இப்போ தான் ஒன் டேப் அடிக்கணும்னு தோணுது. பின்னாடி ஒருத்தருக்கான், அவனை மட்டும் நம்ம ஒன் டேப் அடித்து பார்ப்போம் தெரியுந்தா. சி, ஒன் டேப் அடிக்க முடிஞ்சால் அடிப்போம். தலையை காட்டி நேராக நிற்கிறாங்க. ஓ காய்ஸ் போடு காய்ஸ், இப்போ ஒன் டேப் அடித்து நம்ம காலி பண்ணிட்டோம், அதாவது ஹெட்ஷாட்லேயே முடிச்சிட்டோம். ஆனால் இந்த மேட்ச் தான் காய்ஸ் எனக்கு சுத்தமாக புரியல. யூஎம்பியும் வேஸ்ட் இப்போ எனக்கு, இதில் யூஎம்பியும் வரல காய்ஸ். ஆனால் என்கிட்ட இந்த நான் டாப்பர் பிளேயர் கிடையாததுனால எனக்கு அதோட எதுவுமே இல்லை. ஆனால் நான் இனிமேல் தான் ரேங்க் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் காய்ஸ், ஆனால் எப்போ தான் வரோன்னு எனக்கு தெரில. ஆனால் இப்போ போயே தீருவேன் காய்ஸ், இன்றைக்கி வேறு இதில் விட்டுக்கிட்டே இருக்காங்க காய்ஸ். மேலே ஒன்று தெரியுதுல்ல, அது என்னன்னு நீங்கள் போய் பாருங்களேன். பார்த்தா ஒருத்தன் பேசிகிட்ருப்பான், சும்மா சும்மா வந்துட்டுருக்கு காய்ஸ், என்னன்னே தெரில. அப்புறம் நிறைய பேர் செர்வர் ஹேக் ஆகிட்டு ஒரு செர்வர் ஹேக் ஆகாமல் பார்த்துக்கோ காய்ஸ். காய்ஸ் அங்கே எவனும் இருக்கான்ப்பா, கை கை கைஸ் நம்ம சுட்டால் மட்டும் அவங்க அடிக்கிறாங்கப்பா, எங்கேருந்தோ அடிக்கிறாங்க காய்ஸ். நம்மளை மட்டும் யாரும் ரெவ்யூ கூட பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இப்போ யாரும் ரெவ்யூ பண்ணல. ஆனால் இந்த கன்னு சூப்பராக இருக்காது காய்ஸ், இதுதான் என்னன்னே தெரில. நெக்ஸ்ட்டு ஒரு எடிட்டை போடணும் காய்ஸ், அதை நான் ட்ரைனிங் கிரவுண்டு சும்மா போனதை ஒரு ஷார்ட்ஸாகவும் எடிட் போட்டுருவேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவும் எடிட் போட்டுருவேன். அது என்னன்னு நீங்களும் பார்த்துக்கோங்க காய்ஸ். அது நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு இது போடுறதான் சொல்லுங்கள் காய்ஸ், ஜோக்கா இல்லை வேறு ஏதாச்சுன்னு. போங்களா, என்ன ஏண்டா இப்படி அழியே விடுறீங்க, ரொம்ப பாவடாடா. 7 கில்லு பார்த்தீங்களா காய்ஸ், கில்லு 7 ஒரு டைம் தான் இது வரைக்கும் தோத்துருக்கேன் காய்ஸ். நானே மேலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பாட்டுன்னு நம்பிட்டாங்க காய்ஸ், அதான் தாங்க முடியல. யார் இது அடிச்சது புயாவை? ஆனால் நமக்கு புய அடிச்சதுனால நெக்ஸ்ட் மேட்ச் பா. சி ஐயோ, இது நெக்ஸ்ட்டு மேட்சே வந்துட்டுருக்கு காய்ஸ் நமக்கு. இங்கே பாருங்கள், நான் தான் ஓடி வரேன், இதில் வரணுமே. ஓ, நெக்ஸ்ட்டு மேட்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இது ஒரு வாட்டியாச்சும் போடலான்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு மேலேயும் போட்டால் நமக்கு வேலைக்காவாது காய்ஸ். அப்புறம் இன்னொன்று ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மட்டும்தான் இனிமேல் இருக்க போதும் காய்ஸ். ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணிட்டாங்க காய்ஸ், இது எதுக்குன்னு கூட தெரில. ஆனால் எனக்கு இப்போ போட்ட வீடியோ தான் காய்ஸ்னே, காலில் தான் எடுத்தேன் இந்த வீடியோவையே. எப்படிடா உனக்கு ஸ்கூல் இருக்குமேன்னு பார்த்தா, ஸ்கூலுக்கு முன்னாடியே நான் பண்ணி முடிச்சிட்டேன் காய்ஸ். அங்கே பின்னாடிந்து எவனும் பாருங்கள் காய்ஸ், அங்கேருந்து அடிக்கிறான், ஆனால் இவன் ஹேக்கரே இருப்பானு டவுட் இல்லைன்னா தலையே வச்சு சுட்டுட்ருக்கான் காய்ஸ். இவன் சி, இவன் யாருன்னு கூட எனக்கு தெரில காய்ஸ், இவனா இல்லை இவளா யாருன்னே தெரில. ஆனால் இந்த மேட்ச் மட்டும் நம்ம தோத்துருவோன்னு தெரியுது காய்ஸ், இதனால் நம்ம ஒன்றையும் ஒன்றையும் பண்ணிக்கு போவோம். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் உங்கள் எல்ஜி, எல்ஜின்னு கேட்காதீங்க, லைட்னிங் கேமர் தான் அதுக்கு அர்த்தம். அதனால் கீழே OPLG போட்டு விடுங்க காய்ஸ், அப்படின்னு சொன்னால் காரி துப்பிங்க, அதனால் எல்லோரும் போட்டு விடுங்க காய்ஸ். ஓகே, உங்கள் FIF ஸ்குவாடு இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அதில் முக்கியமாக என்ன விஷயம்னா, நமக்கு ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க, அதில் நமக்கு கோல்டன் வா விட்டுருக்காங்க காய்ஸ். கோல்டன் வா எனக்கு சரியாக வரல, அந்த வான்னு என்னமோ ஒன்று, அதை நம்ம ஒரு
இப்பயே எடுத்துடலாம் காய்ஸ் ஃப்ரெண்டு கூட விளையாடி. அதனால சீக்கிரம் காய்ஸ் என்னோடய ஐடி நான் அப்புறமா கொடுக்குறேன் ஒருத்தன் என்கிட்ட. ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு இருந்தா அப்போ ஒருத்தன் டேய் என் கூட மோதி பாடுறான்னு ஹிந்தியில் அவன் போல் அதனால கமெண்ட் அடிச்சிருந்தான். ஆனால் அவனோட ஐடியா போய் கரெக்டாக போட்டேன் காய்ஸ். ஆனால் அது அதில் ஒரு இது கூட இல்லை காய்ஸ். சும்மா நான் விட்டேன் போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த வாட்டி நம்ம தோத்துட்டோம் கைசனா. சரி காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை, சீ யூ லேட்டர்.